రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ కుమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యవచ్చదవదాంబుజ యుగ్మ రుక్మం వ్యామోహతస్తదితరాణి తృణాయమేనే అస్మద్గురోర్భగవతోశ్చ దైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతా పితాయువ తయస్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నకులపతేర్ వకులాభిరామం శ్రీమత్ తదంగ్రి యుగళం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరశ్చ మహదాశ్వయ భట్టనాథ శ్రీ భక్తి సార కులశేఖర యోగి వాహాన్ భక్తాంగ్రి రేణు పరకాల యతీంద్ర మిశ్రాన్ శ్రీమత్ పరాంకుశముదిన్ ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీ షడగోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువళిదినాడెండ్రుం తెంకురుహూరెండ్రుం మరువినియ వన్పొరునలెండ్రుం అరుమరైహళందాది చైదాన్ అడిగిణయే ఎప్పుడుదుం சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவினேன் என்ற சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் தீர்த்தி ராமானு சமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் தோலை மதிழரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோ பொன் மொய்வாள் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யா முயல் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியதும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர் போன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாசமுனீந்திரவம்சயதிராடத்தீந்து தத்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசக்லிப்த சகஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிரசூர்யுக்த சாரக்ரமாத் வியாகுருவன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది పితామహస్యాపి పితామహస్య సుతం వరేణ్యం శతకోపసూక్తే సహస్రసత్సంఖ్యక భాష్యకారం శతారి నామానమహం ప్రపద్యే. சுவாமி நம்மாழ்வார் அருள் செய்த திருவாய்மொழியிலே ஐந்தாம் பத்திலே நான்காம் திருவாய்மொழி ஊரெல்லாம் சுஞ்சி என்பதாக ஆரம்பம். இதற்கு முன்பே மூன்றாம் திருவாய்மொழி மாசரு சோதி என்கிற திருவாய்மொழி, அதிலே யாம் மடலூர்தும் என்பதாக ஆழ்வார் நான் மடலூரப் போகிறேன் என்று சொல்லுகிறார். எம்பெருமானை அடைய முடியாமல் பெரும் சோக நிலையிலே இருக்கக்கூடிய நாயகியானவள் எப்பாடுபட்டாவது எம்பெருமானை அடைந்துவிட வேண்டும் என்று துடிக்கிறார். அவனை அடைவதற்கு நேரான உபாயம் எதுவும் கிடைக்காமல் இருக்கும் போது வேறு வழி இல்லாமல் மடல் ஊறுகிறார். அதாவது, நான் இவனையே விவாகம் பண்ணிக் கொள்வேன், இவனே என் நாயகன் என்பதாக ஓலை எழுதி கழுத்திலே கட்டி ஊரெல்லாம் அலைந்து திரிந்து இவன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறான் என்றோ அவன் மேல் பழி விளைத்தாவது ஏதாவது சொல்லி அவனோடு அடைய துடிக்கிறான். பெரியவர்கள்லாம் பார்த்து சேர்த்து வைப்பார்கள் என்கிற எண்ணத்திலே இதுதான் மடலூறுதல் என்று பெயர். இந்த மாதிரியாக சுவாமி நம்மாழ்வார் எம்பெருமானை பிரிந்த நிலையிலே இருக்கும்போது ஒரு நாயகியாக தன்னை பாவித்து நானும் மடலூறுவேன் என்பதாக சொல்லக்கூடிய பாசுரங்களை போன திருவாய்மொழியிலே நாம் பார்த்தோம்.
அவனுக்கு பழி விளைத்தாவது ஆம் கோனைகள் செய்து குதிரியாய் மடல் ஊர்ந்துமே. நான் அடங்கா பிடாரியாக இருந்தாலும் என்ன ஆனாலும் பரவாயில்லை, நான் மடல் ஊர்ந்தாவது அவனை பெறுவேன் என்பதாக ஆழ்வாருடைய ஒரு பாவம் போன திருவாய்மொழியிலே நமக்கு தெரிந்தது. இப்பொழுது ஊரெல்லாம் துஞ்சி என்று ஆரம்பிக்கக்கூடிய நான்காம் திருவாய்மொழி, இதிலே ஆழ்வார் எம்பெருமான் வராமல் இருக்கிறானே, எம்பெருமானை விட்டு நான் பிரிந்திருக்கிறேனே, பிரிவு பொறுக்க முடியாமல் இருக்கிறேனே, அப்படி இருக்கும்போது எம்பெருமான் வராமல் இருக்கிறானே அப்படின்னு அதையே பேசி அலற்றுகிறார். இப்பொழுது போன திருவாய்மொழிக்கும் இந்த திருவாய்மொழிக்கும் சம்பந்தம் நமக்கு புரியவில்லை. என்ன கேட்டா, நான் மடலூர போகிறேன் அப்படின்னு சொன்ன ஆழ்வார் அதுக்கப்புறம் மடல் ஊர்ந்தாரா இல்லையா, மடல் ஊர்ந்து எம்பெருமானை பெற்றாரா இல்லையா, இதெல்லாம் தெரிய வேண்டும். ஆனா இதெல்லாம் எதுவுமே சொல்லல. இப்பொழுது எம்பெருமானை பிரிந்து மறுபடியும் அலற்றுகிற ஒரு நிலையிலே ஆழ்வார் என்பது இந்த திருவாய்மொழியிலே தெரியும். அப்போ அதற்கும் இதற்கும் என்ன தொடர்பு, எப்படி அது பொருந்தும் அப்படிங்கிறத பிள்ளான் வந்து அழகா சாதிக்கிறார். இப்படி மடலூருவையிலே அத்தியபிசித்திருந்த விராட்டி மடலூர க்ஷமை அல்லாதபடி அத்தியந்தம் அவசன்னையாய் அப்படின்னு. வாஸ்தவம் தான், இந்த பிராட்டியானவர் அதாவது பராங்குஷ நாயகி என்கிற பிராட்டியானவர் மடல் ஊற வேண்டும் என்பதாக நினைத்திருந்தார், வெறுமை நினைக்கவில்லை, அத்தியபிசித்திருந்தார், அதாவது நிச்சயம் பண்ணியிருந்தார். ஆனால் மடல் ஊறக்கூடிய நிலையிலே அவர் இல்லை. எம்பெருமானை பிரிந்து இருக்கக்கூடிய துக்கம் என்பது அவரால் எதுவுமே செய்ய முடியாத நிலையிலே அவரை தள்ளிவிட்டது. அதனால மடல் ஊறப்படும் முடியவில்லை. மடல் ஊறணும்னா அதுக்கு கோணைகள் செய்துன்னு எத்தனையோ பல கோணைகள் செய்யணும், ஊர் முழுக்க சுத்தரும், அதெல்லாம் முடியல. அத்தியந்தம் அவசன்னே, அதோடு முடியாத ஒரு நிலையிலே நாயகி இருக்கிறார். அதனால அவர் மடலூர நினைத்திருந்தார், மடலூர முடிவு செய்திருந்தார், ஆனால் மடல் ஊறவில்லை அப்படிங்கிறதுதான் இதுல விஷயம். மடல் ஊற இல்லைங்கிறதுக்கு காரணம் மிகவும் துக்கத்தில் இருக்கிறபடினால மடல் ஊற கூட முடியவில்லை அப்படின்னு அர்த்தம். எந்த காரியமே செய்ய முடியவில்லையா அவருக்கு? மடலூருகையிலே அத்தியபிசித்திருந்த பிராட்டி மடலூர க்ஷமையல்லாதபடி அத்தியந்தம் அவகன்னையார் அப்படிங்கிறார். அது கூட முடியல, மாத்திரம் இல்லை, எந்த காரியமே செய்ய முடியல. மடலூருவது அத்தனை சுலபமா என்ன? ஊர் ஊரா போகணும், எம்பெருமானை பத்தி பேசணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு மனோதைரியமும் ஒரு உடம்புலே ஒரு பலமும் இருந்தாதானே செய்ய முடியும், இல்லாட்டால் செய்ய முடியாது. இவருக்கு இரண்டுமே கிடையாது. ஏன்னா பிரிந்த நிலையிலே மிகவும் துக்கத்துல இவர் இருக்கிறபடியினாலே அழகா சொல்ற, எம்பெருமானை அடைவது எவ்வளவு கஷ்டமா இருக்கோ அவ்வளவு கஷ்டமா இருக்கா மடல் ஊர்வது, அதுவும் அவ்வளவு சுலபம் இல்லை. எம்பெருமானை அடைவது கஷ்டமா இருக்குன்னு மடல் ஊர்ற, அதுவும் கிருஷ்ணனை அடைவதோ பாதி, கிருஷ்ணனை அடைவது எப்படியோ அந்த மாதிரி மடலூர்ந்தும் அத்தனை கஷ்டமா இருக்கு இவருடைய நிலையிலே. அதனால மடலூருவேன் குதிரியாய் மடலூர்துமே அப்படின்னா சொன்னாரே தவிர இவள் மடலூர்வதில் பிரயத்தனம் எதுவும் செய்யவில்லை. இவர் அந்த இடத்தை விட்டு வெளியே போவதற்கு கூட அவரால் முடியவில்லை. ஆம் கோணைகள் செய்தின் பல விதமான இதெல்லாம் கூட்டுகள்லாம் செய்யணும் மடலூர்ல, அதெல்லாம் எதுவுமே இவரால் பண்ண முடியல. அப்ப அங்கேயே இருக்கார். ஆனால் எம்பெருமானோ வரவில்லை. எம்பெருமானை பிரிந்த பிரிவு என்பதும் பொறுக்க முடியவில்லை. அதனால அந்த பிரிவாலே இவர் வந்து எம்பெருமானை குறித்து அலற்றுகிறார். இனி நான் எப்படி உயிர் வாழ்வேன், என்னுடைய உயிரை யார் காப்பார், எம்பெருமான் வரவில்லையே என் உயிர் தரிக்காதே, இதை யார் காக்க போகிறாரோ என்பதாக அலற்றக்கூடிய பாசுரங்கள் இங்கே வரப்போகின்றன இந்த திருவாய்மொழியிலே. ஆனால் எம்பெருமானை அலற்றும் முகமாக யார் காக்க போகிறார், என்னை யார் காப்பாற்றுவார் என்பதாக அலற்றுகிறார். ஆவி காப்பார் இனியே அப்படின்னு ஆரல்வே வல்வினையே, ஆவி காப்பார் இனியே
என் பெரிய சிந்தை நோய் தீர்ப்பார் ஆர் என் நையே. அப்போ இப்படி எல்லாம் யார் என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் போக்குவார்கள், நான் இப்படி தவித்துக் கொண்டிருக்கிறேனே அப்படின்னா சொல்லும் போது இவருடைய மனசுல என்ன எண்ணம் என்றால், எம்பெருமானை தவிர வேறு காப்பவன் அப்படின்னு யாரும் கிடையாது. காக்கும் தெய்வம் கண்ணபிரான் தான், வேற யாரும். தொய் ரட்சதி ரட்சகை சிவன்யீகி, தொய்சா அரட்சதி ரட்சகை சிவன்யீகி. எம்பெருமான் காப்பாற்றினால் அப்ப எம்பெருமான் தான் காப்பாற்றுபவன், வேற யாரும் கிடையாது. எம்பெருமான் காப்பாற்றவில்லை என்னால் அப்பவும் வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது. அவன் தான் காப்பாற்றக்கூடியவன், வேற யாராலையும் முடியாது. இவனே காப்பாற்றலன்னா வேற யாரும் காப்பாற்ற போறா? இவனே மகாசமர்த்தன், மகா காருணிகர், மகாசமர்த்தனும் மகா காருணிகமான எம்பெருமானே கைவிட்டுட்டான்னா அப்ப மற்ற பேர் என்ன பண்ண முடியும்? இவன் அளவு சாமர்த்தியமும் கிடையாது, இவன் அளவு கருணையும் கிடையாது மற்ற பேருக்கு. அப்ப வேற யார் நம்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி, என்னை யார் காப்பாற்றுவார், என்னை யார் காப்பாற்றுவார் அப்படின்னு இங்கே திருவாய்மொழியிலே அலரும் போது, எம்பெருமான் தானே என்னை காப்பாற்றுபவன், அவனை தவிர வேற யார் இல்லையே அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. அதனால இந்த திருவாயுமொழியில் சொல்லப்பட்ட எம்பெருமானுடைய குணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஜெகதவன மகாதீட்சிதா அப்படின்னு சுவாமி தேசியம் சாதிக்கிறார். உலகத்தை காப்பாற்றுவதிலேயே தீட்சை கொண்டவன், அதையே விரதமாக கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். எப்படி யாகத்துல ஒரு தீட்சையை வாங்கிட்டான்னா அதுக்கப்புறம் யாகம் செய்யறதுன்னு அவனுக்கு வேற எதுவும் கிடையாது. தீட்சையை பண்ணியாச்சுன்னா யாகம் செய்து முடிச்சாகும், அது வரைக்கும் வேற சிந்தை எதுவும் கிடையாது. யாகம் பண்ணித்தான் ஆகணும், அது பண்ணாமல் நிறுத்தக்கூடாது. யாகம் பண்ணுவதே ஒரே நோக்கமாக எல்லா பிரவர்த்தியும் இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு யாக தீட்சா அப்படின்னு. அதே மாதிரியாக பகவான் என்ன பண்றானா, ஜெகதவன மகாதீட்சா, உலகத்தை காப்பாற்றுவதில் பெரிய தீட்சை வச்சுருக்கான் பகவான். மகா சங்கல்பம் இது, அவனாலும் மீற முடியாத ஒரு சங்கல்பம், ஜெகத் ரட்சணம் மரணம். அப்படிப்பட்ட பகவான் காக்காவிட்டால் வேறு யாரு என்னை காப்பாற்ற போகிறான் அப்படின்னு சொல்றதுனால, பகவானுடைய அந்த குணத்தை தான் இந்த திருவாய்மொழி நமக்கு இப்பொழுது ஊரெல்லாம் செஞ்சு என்கிற திருவாய்மொழி நமக்கு தெரிவிக்கிறது. ஜெகத்ரக்ஷத்திலேயே எப்பொழுதும் நோக்கமுடையவனாக இருக்கான் அப்படின்னு. ஆழ்வாரும் ஒவ்வொரு பாட்டிலையும் என்ன பண்றான் கேட்டா, ஜெகத்தை இப்படியெல்லாம் ரட்சிக்கிறவன் என்ன ரட்சிக்கலையே அப்படின்னு ஒவ்வொரு விதமா ஜெகத்தை ரட்சிப்பதை ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்ற. முதல் பாசுரத்திலே, இரண்டாம் பாசுரத்திலே, மூன்றாம் பாசுரத்திலே என்பதாக, உலகத்தை காப்பாற்றுபவன் என்னை காப்பாற்றவில்லையே, உலகத்தை காப்பாற்றுபவன் என்னை பார்க்க வரவில்லையே அப்படின்னு தான் அரற்றுகிறார். அதனால எம்பெருவான் உலகத்தை காப்பாற்றும் வழியெல்லாம் சொல்ற இதுல. அதனால இதுதான் இந்த திருவாய்மொழியிலே சொல்லப்பட்ட குணம் என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் சாரமாக. இப்பொழுது திருவாய்மொழி, ஊரெல்லாம் துஞ்சி உலகெல்லாம் நள்ளிருளாய், நீரெல்லாம் தேறி ஓர் நீளிரவாய் நீண்டதால், பாரெல்லாம் உண்ட நம் பாம்பனையான் வாரானால், ஆரல்லே வல்வினையேன் ஆவி காப்பாரு இனியே. ஊரில் இருப்பவர்கள் எல்லாருமே தூங்கிவிட்டார்கள், உலகம் மொத்தவுமே நள் இருட்டாக நடு ராத்திரியாக ஆகிவிட்டது. ஜலம் இருக்கக்கூடிய குளங்கள், ஏரிகள் முதலானவை எல்லாமே அடங்கிவிட்டன. ஜலத்தில் இருக்கக்கூடிய மீன்கள் முதலானவை எல்லாம் கோலாகலம் இல்லாமல் இருக்கின்றன. முழுவதும் ராத்திரி ராத்திரி ராத்திரியாக, நீண்ட ஒரு ராத்திரியாக இருக்கிறேன். நான் கண் விழித்துக் கொண்டிருக்கிறேன் எல்லாரும் தூங்கும் போது. அப்படியெல்லாம் நான் கஷ்டப்படும் போது எம்பெருமான் வரவில்லையே, உலகத்தையெல்லாம் தன் வயிற்றிலே வைத்து ரட்சித்த மகா காருணிகன் நம் பெருமான் பாம்பனையான் அவன் வரவில்லை, நான் என்ன செய்வது? வல்வினையே மகா பாபம் செய்த, அதாவது எம்பெருமானும் வந்து மகா காருணிகனான எம்பெருமானும் கூட, பிரளய சமயத்திலே வைத்து காப்பாற்றும் எம்பெருமான் கூட இப்பொழுது வரவில்லை என்றால் எப்படிப்பட்ட பாபம் நான் செய்திருக்க வேண்டும்? அப்படிப்பட்ட என்னுடைய உயிரை இனி யாருதான் காப்பாற்றுவார் அப்படின்னு. அதாவது அந்த நாயகியானவர் மடல் ஊற வேண்டும் என்று நினைத்தார், ஆனால் மடல் ஊற முடியவில்லை.
அப்படியே தவித்து இருக்கும்போது ராத்திரி வந்து விட்டது. ராத்திரியும் தாண்டி மத்திய ராத்திரி என்று சொல்லக்கூடிய நடு ராத்திரி நள்ளி இரவு அதுவும் வந்து விட்டது. அப்பொழுதுதான் அவருக்கு இன்னும் இன்னும் துக்கம் அதிகமாயிற்று. ஏன்னா நள்ளிரவுலே தனியா நிக்கிறார், வேற யாருமே இல்லை. ஒரு கஷ்டம் அப்படின்னு ஒண்ணு பண்ணா, ஒரு கஷ்டம்னு ஒண்ணு பட்டோம்னா அந்த கஷ்டத்தை கொஞ்சமாவது குறைச்சுக்கிறதுக்குன்னு சில வழிகள்லாம் உண்டு. அந்த வழியிலே நாமெல்லாம் ஈடுபடுவோம். ரொம்ப கஷ்டமா இருக்கச்சு, நாலு பேரோட வார்த்தை சொல்லியோ இல்லை நாலு விஷயங்களை வேடிக்கை பார்த்தோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணி நம்ம கஷ்டத்தை தீர்க்கலாம். சில கூட இருக்கிறவா யாரையாவது கூட்டி வச்சிருந்தோ அப்படின்னு. ஆனால் நட்ட நடு ராத்திரியில மொத்த பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ இவருடைய கஷ்டத்தை இவர் பங்கு கொள்றதுக்கோ இல்ல வேறு விதமாக விவசாயம் செய்து இந்த கஷ்டத்தை மாற்றிக் கொள்வதற்கோ வையே இல்லாதபடி இருக்கக்கூடிய ஒரு நிலை, அப்படிப்பட்ட பெரும் துயரமான ஒரு நிலை. அதைத்தான் இந்த பாட்டில் சொல்ற, இப்படி இருந்தும் எம்பெருமான் வரவில்லையே என்று. ஊரெல்லாம் சிஞ்சி உலகெல்லாம் நள்ளிருளாய், ஊரெல்லாம் சிஞ்சி, ஊர்ல மொத்த பேர் தூங்கிட்டாளே. யாராவது அதாவது அழகா சொல்ற சாஸ்திரா சுவாமி, பழி சொல்லுவாரோடு ஹிதம் சொல்லுவாரோடு வாசியர ஊரில் இருந்தார் எல்லாரும் நித்ரிதராய், எல்லாரும் தூங்குறா. இவளுக்கு வேண்டியவர்கள் சில பேர் இருக்கார், அவளும் தூங்குறான். இவளுக்கு வேண்டாமல் பழி சொல்லுவர்கள் பல பேர் இருக்கா, அவர்களும் தூங்கிட்டு இருக்கார். காலையும் தூங்கிட்டு இருக்கார், அம்மாவும் தூங்கிட்டு இருக்கார், அப்பாவும் தூங்கிட்டு இருக்கார், எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா இவளுக்கு மாத்திரம் தூக்கம் வரல. நெடுங்கண்கள் ஊரார் உறங்கிலும் தானுரங்கா, உத்தமன் தன் பேர் ஆயிரமே பிதற்றுவன் அப்படின்னு திருவங்கிரவா சொல்ற. ஊரார் ஒரு ஊர் மொத்த பேர் தூங்கினா கூட எனக்கு தூக்கம் வரலையே என்கிறார். அந்த மாதிரி ஊரில் இருந்தால் எல்லாரும் நெற்றிதராய். அதனால என்ன ஆச்சுன்னா, இத்தால் சிலருடன் வார்த்தை சொல்லி போதுபோக்கவும் பெற்றிலேன். யாராவது பக்கத்துல இருந்தா அவளோட ஒரு நாள் வார்த்தை பேசி மெதுவா போது போம, ராத்திரி வெளியில தூக்கம் வரலன்னா என்ன பண்றது, யாரா பக்கத்துல யாராவது பேசுறதுக்கு இருந்தா பேசிட்டு இருக்கலாமே. இப்போ வேண்டியவாளோ இல்ல வேண்டாதவாளோ யாராவது பக்கத்துல இருந்தா ஏதாவது பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு வழியே இல்லாமல் மொத்த பேரும் தூங்கிட்டு இருக்கான். இவருடைய தனிமைங்கிறது, எம்பெருமான் இல்லாமல் இருக்கக்கூடிய தனிமைங்கிறது இன்னும் அதிகமா போய் பேசுறதுக்கு கூட அவரும் ஆள் இல்லாமல் ஆயிருக்கான். ஊர் எல்லாம் குஞ்சி அப்படின்னு. அப்புறம் உலகெல்லாம் நள்ளிருளாய், சர்வலோகமும் அந்தகார பரிபூரிதமாம் படி ஒரு நீலிரவு அப்படிங்கிற. எங்க பார்த்தாலும் ஒரே இருட்டு, லோகம் முழுக்க இருட்டு. இதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, பேசுறதுக்கு இல்லைன்னா கூட பாக்குறதுக்கு ஏதாவது விஷயங்கள் இருந்து வச்சுக்கோங்க, அப்ப அது வேடிக்கை பார்த்து காலத்தை பிடிக்கிட்டு இருக்கலாம். ஒரு வஸ்துவை கண்ணாலே கண்டு காலக்ஷேபம் பண்ணவும் நிலையில் இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம். இதை அதை அங்கே இங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம். நவீன காலத்துல இப்ப இருக்கிற காலத்துல சொல்லணும்னா, ராத்திரி வேலையில தூக்கமே வரல, அல்லாடின்னு இருக்கான். அப்ப கரண்டே இல்லை, டிவியும் பார்க்க முடியல, செல்போனும் சார்ஜ் இல்லை, அதுவும் பார்க்க முடியல, கூட பேசுறதுக்கும் ஆள் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இது அந்த மாதிரி இல்லை, மகாவியசனத்துல இருக்க. எம்பெருமானை பிரிந்த துக்கங்கிறது பெரிய துக்கம். அந்த துக்கத்துல இருக்க, துக்கத்துல இருக்கும்போது இதெல்லாமும் இவருக்கு அனுகூலமா இருக்க மாட்டேங்கிறதான். அதே சொல்றேன், எல்லாமே எனக்கு பிரதிகூலமா இருக்கு. இயற்கை கூட அப்படி இருக்கு, லோகம் முழுக்க உலகெல்லாம் நள்ளிருளாய், ஏதாவது வேடிக்கை பார்த்துன்னு இப்படி 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 போயிட்டு இருக்கு. அப்படியே அங்க பார்த்தோன்னா இந்த இங்க ஒரு மிருகம் போயின்னு இருக்கு, அங்க ஒரு பக்ஷி பறந்துட்டு இருக்கு, இப்படி ஏதாவது பார்த்து காலத்தை கழிக்கலாம் முடியும். அதெல்லாம் முடியாமல் எதையுமே பார்த்து காலத்தை கழிக்க முடியாதபடி எங்க பார்த்தாலும் பூமி இருட்டாக நல்லா இருக்கும். ஊரெல்லாம் தொஞ்சி உலகெல்லாம் நள்ளிருளாயி, நீண்டதான ஒரு இரவு. அப்புறம் நீரெல்லாம் தேரி, நீரெல்லாம் தேரி, ஜலாசயங்கள் இருக்கோ இந்த ஜலாசயங்கள் எல்லாம் மொத்தம் அப்படியே தேரின்னு அமைதியா இருக்குன்னு அர்த்தம். எதுவும் சத்தம் போடல. இதெல்லாம் சத்தம் போட்டதுன்னா அந்த சத்தங்களை கேட்டுட்டாவது இருக்கலாம். ஊரெல்லாம் தூங்கினா கூட சில அச்சேதன வஸ்துக்களுடைய சத்தம் இருக்கும். இப்ப நாம பார்க்க முதலான ஊர்கள்லாம் பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், இத்த பேரும் ராத்திரி வேலையில் தூங்கிட்டு இருப்பா கிராமத்துல. ஆனால் ராத்திரி ஏதாவது சத்தம் கெட்டுலே இருக்கும். இவா தூங்கினா கூட தவளையோட சப்தம், பறவைகளுடைய சப்தம், அப்படிதான் கோடியில இவனாவது ஏற்ற மறைப்பான் வயல்ல, அவன் பாட்டு பாடுவான், அவனுடைய பாட்டு சப்தம், இல்லாட்டா மாடு ஓட்டுவான் ஏற்றத்துக்காக.
ஹாய் ஹாய் ஹாய்னு அந்த மாடு ஓட்டுற சப்தம் ஏதாவது சத்தம் கேட்கணும். ராத்திரி வேளையில கிராமங்கள்ல நிசப்தமா இருக்காது, ஏதோ ஒரு சப்தம், கோழி கூற சப்தமோ ஏதோ ஒரு சப்தம் கேட்டுருக்கும், சாமக்கோழி கூடு அந்த மாதிரி. இன்னும் காய்ச்சல் போட்டு வச்சுக்கோங்க, கேட்கவே வேண்டாம். அவ அழகா சொல்றா, ஒரு ஒரு பெரிய காடுன்னா ராத்திரி வேலை காடு நிசப்தமா இருக்கும்னு நினைச்சா பெரிய தப்புங்கிறா. ராத்திரி வேலை காட்டுல பல விதமான சப்தங்கள் இருக்குமா, ஏன்னா எத்தனையோ பட்சிகள் எத்தனையோ மிருகங்கள் காட்டுல இருக்கு இல்லையா, அதெல்லாம் ராத்திரி வேலையில பல விதமான சப்தம் போடும். ஆனா காடுங்கிறது ராத்திரி வேலையில சப்தம் நிறைய இருக்கும், பகல்ல தான் சப்தம் குறவா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது தவிர காற்றுல அந்த இதெல்லாம் ஆடுற சப்தங்கள் மரம் எல்லாம், அது மட்டும் இல்லாமல் எங்கேயாவது நதி ஜலம் பெருகிச்சுன்னா அதனுடைய சில சில ஜலன் சப்தம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்தத்தை கேட்டு நம்ம அப்படியே ஆஹா அது ஏதோ சப்தம் கேட்கறது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கலாமேனு பார்த்தா அதுவும் கிடையாது. நீரெல்லாம் தேடி மொத்த ஜலாசயங்களும் நிசப்தமாக ஒரு கோல ஜலச்சர சத்துவங்களுடைய கோலாகலம் இல்லாமையாலே அலை அடங்கி நதி தடாகாதி ஜனங்கள் எல்லாம் தெளிந்து இத்தால் ஒரு சப்தத்தை கேட்டு காலக்ஷேபம் பண்ண முன் பெற்றிலேன் என்றதா இட்டு. ஏதோ ஒரு கோயிலுக்கு போக முடியலன்னு வச்சுக்கோங்களேன், சில வயசான பெரியவாள்லாம் கோயிலு போய் உற்சவத்துல கலந்துக்க முடியலன்னா கொடியில உற்சவத்துல உடல் அடிக்கிற சப்தம் கேட்டா அது கேட்டாவது ஆத்துல உட்காந்து சந்தோஷப்பட்டு இருப்பான், ஐயோ கொடியில உடல் அடிக்கிறது பெருமாள் வேற போல இருக்கு அப்படின்னு. வேற ஏதாவது மணி அடிக்கிற சப்தமும் உடல் அடிக்கிற சப்தமும் இல்ல பாராயண சப்தமும் ஏதோ ஒண்ணு கேட்டா கிரகத்துல உட்காந்துருந்து போக முடியல இங்கேருந்து நான் அப்படியே சிந்திச்சுட்டு இருப்பான். அந்த மாதிரி ஏதோ ஒரு சப்தத்தை கேட்கலாமல் அந்த சப்தங்கிறது நமக்கு சில சமயம் பரம உத்தேசியமாயிடும், ஆஹா அந்த சப்தம் கேட்கணுமே கேட்கணுமே ஆயிடும். அந்த மாதிரி ஏதாவது சப்தத்தை கேட்டு தெரிக்கலான்னு அப்படி இல்லை, எல்லாம் நிசப்தமா இருக்கும், எல்லாம் அடங்கி கிடக்கிறதா. இவளுக்கு பிரகதி முழுக்க எது எதிரியா இருக்கு. ஊரெல்லாம் கொஞ்சி உலகெல்லாம் நள்ளிருளாய் நீரெல்லாம் தேடி ஓர் நீளிரவாய் நீண்டதால் ஒரு நீளிரவு ராத்திரி நீண்ட இரவா இருக்கு. அப்படியானா ராத்திரி சீக்கிரம் போயிருக்குன்னா பரவாயில்ல, ஆனா அப்படி போகல. தீர்க்கமான ஒரு ராத்திரியாக நீளிரவாய் நீண்டதாங்க, நீளகம்னா நீண்ட இரவு, நீண்ட இரவு நீண்டதால முடிவில்லாம போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். உத்தராவதி காண ஒன்னாதபடி இந்த ராத்திரியானது மேல் அகத்தில்லாதபடி கேவல ராத்திரி ஏயாய் நீண்டது என்றபடி அப்படிங்கிற. ராத்திரிக்கு ஒரு முடிவே கிடையாதா, பகல் என்பதே கிடையாதா, அந்த மாதிரி நீண்டிருக்கான் இவருடைய மனசுல. ஓர் நீளிரவு வந்து எங்கும் முடிகிறதில்லை அப்படிங்கிற நீண்டதான்ங்கிறதுக்கு பிள்ளார் தாயகர் இது நீண்டிருக்குன்னா இதுக்கு ஒரு முடிவே தான். ஓர் நீளிரவாய் ராத்திரி நீண்டு போச்சு மாத்திரம் இல்லாமல் முடிவில்லாமல் இருக்கு, பிரளய கால ராத்திரி மாதிரி ஒரு முடிவே இல்லாமல் இருந்துருக்கேன். இது சில சமயம் சமயம் அப்படிதான் நமக்கு கஷ்டமா இருக்கும், ஒரு ஒரு க்ஷணம் போறதும் ஒரு யுகம் போற மாதிரி இருக்கும். ராத்திரி கண்ணு முடிச்சு கஷ்டத்துல கண்ணு முடிச்சுட்டு இருக்கும் போது ஒவ்வொரு க்ஷணமும் ஒரு யுகம் போற மாதிரி ரொம்ப கஷ்டத்துல இருக்கும். ராத்திரி தூங்கினால் இந்த கடிகாரம் மணி அடிக்கிற கடிகாரம் அது தங்குன்னு நடு ராத்திரி தூங்கல தூக்க வராம அவசப்பட்டுறா அப்படின்னு தங்குன்னு அடிச்சது மணி அடிச்சது சரி ஏதோ மணி அடிக்கிறது திங்குன்னு ஒரு மணி அடிக்கிறதா, அவன் மணி ரெண்டரையோ மூன்றையோ நாலரையோ ஏதோ இருக்கும் போல இருக்கு, ஆச்சு நாலரை மணி ஆச்சுன்னா சோதி விடுங்கிருமே அப்படின்னு பாக்குறான். அதுக்கப்புறம் ரொம்ப நாடி அடிக்கல கண்ணு முடிச்சுட்டே இருக்கான், ஒரு அரை மணி ஆனப்புறம் என்ன மணி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம், அந்த மணி அடிச்சதுன்னா அப்ப நம்ம மணியை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாக்குறான். அந்த அரை மணிங்கிறதே ரொம்ப நாடி ஆறுது இருக்கு, அரை மணிங்கிறதே கிட்டத்தட்ட ரெண்டு மணி மூணு மணி போற மாதிரி போடுது போட்டு அதுக்கப்புறம் ஆறு மணி கழிச்சு மறுபடியும் பெல் அடிக்க ஆரம்பிக்கிறது டங்கன்னு ஒரு மணி அடிக்குது. அப்பா எத்தனை அடிக்கிறது பார்க்கலாம், நாலு அடிக்கிறதா அஞ்சு அடிக்கிறதா பாக்குறான்னா ஒரே தடவை அடிச்சுட்டு நின்று உடனே அப்பதான் அவனுக்கு புரிஞ்சுது, ஓஹோ அப்போ முதல்ல அடிச்சது மணி ஒன்னு போல இருக்கு, இப்போ அடிச்சது ஒன்றரை போல இருக்கு, அடுத்து ரெண்டுன்னா ரெண்டு வாட்டி அடிக்கணுமே, மூணுன்னா மூணு வாட்டி அடிக்கணுமே, மணி ஒன்னு ஒன்றரை தான் ஆகுதா சரியா போச்சு, மணி இப்பதான் ஒன்றாவது போல இருக்கு, இல்லை எப்போ ராத்திரி போய் என்னுடைய கஷ்டம் எப்போ தீர்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். சரிதான் அப்படின்னு துக்கப்பட்டு இருக்கும்போது இன்னொரு அரை மணி அது மூணு மணி காலம் போற மாதிரி அரை மணி போச்சு, அரை மணி கழிச்சு மறுபடியும் மணி அடிக்குது, அப்ப டின்னு ஒரு தடவை அடிச்சுது, இப்போ மணி ரெண்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சான், ஆனா ரெண்டு அடிக்கல ஒரே தடவை அடிச்சு நின்று, ஐயோ என்ன ஒரே தடவை அடிக்கிறது அப்படின்னு யோசிச்சு பார்த்தான்னா
அப்பதான் புரிஞ்சுது முதல்ல அடிச்சது பன்னெண்டரை, அதுக்கப்புறம் ஒண்ணு, அதுக்கப்புறம் இது ஒன்றரை அப்படின்னு. அவங்களதான் எவ்வளவு வருத்தத்துல இருப்பாங்க. இந்த ஒரு பன்னெண்டரைலேருந்து ஒன்றரை அப்படிங்கிறதே, இது போறதே இந்த ஒரு மணி காலம் போனதே அஞ்சு மணி காலம் ஆறு மணி காலம் போன மாதிரியா இருக்கு. இன்னும் ஒன்றரைலேருந்து ரெண்டரை மூன்றரை நாலரை அஞ்சரைனா எப்ப போறது அப்படின்னு ரொம்ப சோகத்துல இருப்பான் இல்லையா. அந்த மாதிரி வீரெல்லாம் தேடி ஒரு நீளிரவாய் நீண்டதால், ராத்திரி போறதே ரொம்ப தீர்க்கமா இருக்க மாதிரி இருக்கு, அது மாத்திரம் இல்லாமல் இதுக்கு ஒரு முடிவே இருக்கான் போல இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறார். வீரெல்லாம் தேடி ஒரு நீளிரவாய் நீண்டதால், ஆள் அப்படின்னா கஷ்டத்தை சொல்ற, இப்படின்னா நீண்டு போயிருக்கேன். பாரெல்லாம் உண்டனம் பாம்பனையான் வாரானால், வரலையே பெருமான். பாரெல்லாம் உண்ட பூமி எல்லாத்தையும் பிரளயாபத்திலே வயிற்றிலே வைத்து ரட்சித்த மகா காரணிகரான நம் பாம்பனையான் கேசசயனன் வருகிறான் இல்லை அப்படிங்கிற. பாரெல்லாம் உண்ட அப்படின்னு சொல்லும் போது இல்லாம அதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது பரம காரணிகனான அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுறேன். எம்பெருமான் வரலையே அதனால கருணை இல்லைன்னு ஒழிக்க முடியாது. ஏன்னா பிரளய காலத்துல இதாவது அல்பமான ராத்திரி மகாராத்திரியா இருக்கக்கூடிய பிரளய காலத்து ஜெகத் மொத்தத்தையும் ரட்சித்தவன் எம்பெருமான், தன் திருவயிற்றிலே வைத்து தன்கிட்டையே வச்சு ரட்சித்தவன். அப்படிப்பட்ட எம்பெருமான் பரமகாந்திகனான எம்பெருமான் வரக்காணுமே அப்படின்னு அர்த்தத்துல பாரெல்லாம் உண்ட அப்படின்னு. பாரெல்லாம் உண்ட நம் பாம்பனையான், அதுவும் இல்லாமல் பாம்பனையான் அப்படிங்கிற சேஷசயனன், சேஷனை ரட்சிக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். நம் பாம்பனையான் அப்படின்னு சொல்றாரு. நம் பாம்பனையான் வரக்காணுமே அப்படின்னு தன்னுடைய உறவை வச்சு சொல்றார். நம் என்பது சம்ஸ்கிருதத்திலே தனக்கு அவன் பவ்யனா இருந்தபடி நினைத்து சொன்னபடி. எம்பெருமான் தான் இப்போ வரவேற்கிய, அப்ப எதுக்கு நம்னு சொல்றான்னு கேட்டா, சம்ஸ்கிருதத்துல சேர்ந்து இருந்த போது நம்மோட சேர்ந்து இருந்தான் இல்லையா, அதனால என்னை சேர்ந்தவன் அவன் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றார். இந்த திசையில் அந்த பரமகாமிகனான பாம்பனையான் வாராது இருந்தால் இனி நான் எங்கனையே தரிக்கும்படி என்கிறான்னு பிள்ளை சொல்லிருக்கு. பரமகாந்திகனான அவனே வராம விட்டான்னா இனி நான் எப்படி உயிர் தரிக்கும் அப்படின்னு பிள்ளை சிசி மொத்தமா பார்க்கும்போது, ஊரெல்லாம் செஞ்சு சர்வதந்தக்குளும் பிரசுத்தமாய் சர்வலோகமும் அந்ததாக பரிபூரிதமாம்படி ஒரு நீளிரவு வந்து எங்கும் முடிகிறதில்லை. இந்த திசையில் அந்த பரமகாரணிகனான பாம்பனையான் வாராது என்றால் இனி நான் எங்கனே ஜெயிக்கும்படி என்கிறாள். அவன் தானே வரணும், அவன் வரலன்னா இனிமே நான் எப்படி ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் அப்படிங்கிற. பாரெல்லாம் உண்ட நம் பாம்பனையான் வாரானால் ஆரல்லே வல்வினையன் ஆவிதாப்பாரியே. பாம்பனையான் வாரானால் இங்கேயும் ஆள்னு சொல்லுங்க, ஆள் அப்படின்னா துக்கத்தை சொல்றது, அத்தியந்த சேதம், ரொம்ப ரொம்ப துக்கம். திருப்பி திருப்பி சொல்ற அப்படின்னா ஐயோ வரலையே அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆறு என்னை காப்பாற்றுவார்கள், எம்பெருமான் வந்து வந்தா போதுமே வரமாட்டேங்கிறானே. அதாவது பிரளய காலத்திலே ஜெகத்தை எல்லாம் தன் திருவயிற்றிலே வைத்து ரட்சித்த எம்பெருமான் இப்ப என்ன காப்பாற்றணும்னு ஒண்ணும் பண்ண வேண்டாம், வந்து நின்றா போதும், வேற ஒண்ணும் பண்ணவே வேண்டாம். பிரளயாபத்தை மாதிரி அதாவது பூமியைப் போலே வயிற்றிலே வைத்து ரட்சிக்க வேண்டாம், சேஷனை போலே உடம்போடு அணைய வேண்டாம், வந்தால் அமையும், நீ வந்தா போதும், வந்தா என் உயிர் தரிக்கும். பாம்பனையாண்டு பாம்பை அணைஞ்சின்னு இருக்கவன், பூமியை வயிற்றிலே வச்சு ரட்சிச்சவன், எனக்கு எதுவும் பண்ண வேண்டாம், வந்து நின்றால் போடுமே, முன்னாடி வந்து நின்றா போடுமே. திருஷ்ட ஏவகின சோகம் அப்பனே ஸ்ருதி ராகவஹா, ராமனை பார்த்தாலே சோகம் போடுவான் போயிடுவான். மகா சோகத்துல இருக்கிறவா நாம என்ன பண்ணுவேன்னு கஷ்டத்துல இருக்கிறவா, ஸ்ரீராமாவதாரத்திலே ராமன் தான் எல்லாருடைய கஷ்டத்தையுமே போக்கடிக்க முடியும், யாருக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் உடனே வழி சொல்லி அந்த கஷ்டத்தை போக்கடிச்சிருவாங்க. பாவம் என்ன சொல்றான்னா, திருஷ்ட ஏவகி, ராமனை பார்த்தாலே போடுமே கஷ்டம் போயிடும், ராமனை பார்த்தப்புறம் ராமன் கிட்ட போய் நம்ம கஷ்டத்தை சொல்லி நான் அதுக்கு பரிகாரம் சொல்றேன்னு சொல்லி அவன் பரிகாரத்தை பண்ணி அதுக்கப்புறம் கஷ்டம் போகணுங்கிறது இல்லை, பார்த்தாலே கஷ்டம் போயிடும். அந்த அளவு கஷ்டம் போயிடுங்கிறதுல ஒரு தீர்வு, ஒரு தீர்மானம். அந்த மாதிரி எம்பெருமான் என்னுடைய கஷ்டத்தை போக்குவதற்கு
வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், என் கண் முன்னாடி வந்து நின்றாலே போதும் அப்படிங்கிறது. ஆனா வரக்கானுமே வாரெல்லாம் உண்ட நம் பாம்பனையான் வாரானால் அவன் வரக்கானுமே ஆரல்லே வல்வினை ஏன் நான் வல்வினை ஏன் மகாவினை மகா பாப்பா என்ன என்னாலும் பாபம் பண்ணவர் யாரும் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டா பரமகாருணிகனான அவனும் வந்து உதவாதபடி பண்ணுகிற மகா மகா பாபத்தை உடையவன் எல்லாரையும் காப்பாற்றுவதற்கே இருக்கக்கூடியவன் பரமகாருணிகன் எம்பெருமான். ஆனா அப்படிப்பட்ட எம்பெருமானே வரலன்னா இப்படிப்பட்ட பாபம் நாம் வந்து இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். பாலெல்லாம் உண்ட நம் பாம்பனையான் பாரானால் ஆரல்லே வல்வினையன் ஆவி காப்பார். நீயே இப்ப வல்வினையன் மகா பாபிஸ்தரான என்னுடைய ஆவி காப்பார். இனி ஆர் இனி யாருதான் இருக்கா எம்பெருமானே வரலன்னா வேற யார் எல்லே என்னேன்னு அர்த்தம். எல்லேன்னு கூப்பிடுற யார கூப்பிடுற தோழிய கூப்பிடுற அப்படின்னு வரும். ஆனா எல்லாருமே தூங்கிட்டு இருக்காளே அப்படின்னு கேட்டா இவளுக்காக இவள் இவன் புதுசா ஒரு தோழியை கூப்பிடறான். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது கூட புதுசா ஒரு தோழியை கூப்பிடுகிறார் என்று சொல்ல வேண்டும். அப்படி இல்லாட்டான்னா இவளுக்கு ரொம்ப வேண்டிய ஒரு தோழி வச்சு முடிச்சுட்டு இருக்கான்னு வேணா இந்த சமயத்துல ஆரண்டே வல்வினை ஏங்க இவர் சொல்லும்போது அதாவது அன்னையரும் தோழியரும் என்று தோழியும் உறங்கினாள். ஆனாலும் இப்போது தன்னுடைய ஆபத்து நிபந்தனமாக தோழி உறக்கம் தெரிந்திருக்க சம்பாவனை உண்டு என்று பார்த்து அவனை சம்போதிக்கிறாள். பின்னாடி அன்னையரும் தோழியரும் எல்லாரும் தூங்கிறார்கள் சொல்ல போறார். ஆனால் எல்லாரும் தூங்கிட்டுதான் இருக்கா. ஆனா இவருடைய அலற்றலை கேட்டு தோழி திடீர்னு கண்ணு முடிச்சா மாதிரி முடிக்கிறாளாம். உடனே அவளை பார்த்து மெதுவா சொல்ற அப்படின்னு அர்த்தம். ஆரல்லே வல்வினை ஏன் ஆவி காப்பாரி நீயே ஆவி காப்பாரி நீ யார் ஆள் கடல் மண் விண் மூடி மாவிகாரமாய் ஓர் வல்லிரவாய் நீண்டதால் ஆவிதேர் வண்ணன் என் கண்ணனும் வாரானால் பாவியேன் நெஞ்சமே நீயும் பாங்கல்லையே. இருட்டானது மொத்தத்தையும் மூடிவிட்டது. ஆள் கடல் இந்த மண் அந்த விண் எல்லாவற்றையும் நன்கு மூடி சகல லோகங்களையும் நன்கு மூடி ஒரு பெரிய ஒரு இருட்டாக ராத்திரி காலம் ஆகிவிட்டது. அதுவும் நீண்டு நிற்கிறது, அதற்கு முடிவே தெரியவில்லை. அப்படி இருக்கும்போது கோலையப்பூ போன்ற காந்தியை உடைய என் கண்ணன் அவனும் வருகிறான் இல்லையே, நான் என்ன செய்வது? அப்பொழுது பாவியேன் நெஞ்சமே மகா பாவியான என்னுடைய மனசே நீயும் எனக்கு அனுகூலமாக இல்லையே, நீயும் நான் சொல்வதை கேட்பதில்லையே, கண்ணனை வா என்று பிரார்த்தித்தாலும் கண்ணன் வருகிறான் இல்லை, நீயானவள் மனசே நீயும் நான் சொல்வதை கேட்பதா இல்லை, எம்பெருமானை நினைக்காதே என்று சொன்னால் நீ நினைக்காமல் ஒழிகிறதில்லை, ஆகையால் நீயும் பாங்கில்லை நீயும் எனக்கு அனுகூலம் இல்லை என்பதாக இருக்கும். ஆவி காப்பார் இனி யார் இனி ஆவி காப்பார் யார் அப்படின்னு சொல்ற இனினா எப்படின்னு பின்னாடி வரப்போகுது. ஆள் கடல் மண் விண் மூடி மா விகாரமாய் ஓய் வல்லிரவாய் நீண்டதா. பெரிய ராத்திரி அது கடல் மண் விண் எல்லாத்தையும் மூடியிருக்கு. ராத்திரி வேலையில ஆகாசம் கூட தெரியாது, ஒன்றும் தெரியாது. அதனால மா விகாரமாய் அப்படிங்கிற பெரிய விகாரத்தை அடைந்தபடி ஓர் வல்லிரவாய் இந்த மாதிரி ராத்திரியே கிடையாது அப்படின்னு சொல்லும்படியாக ஒரு பெரிய இருட்டு ஒன்று. ஆள் கடல் மண் விண் எல்லாத்தையும் மூடியிருக்கும். எத்தனையுமே சூரியனே வராதோ அப்படின்னு தெரியாத அளவு அப்படின்னு தெரிகிற அளவு அதான் இனி சூரியனே கிடையாது போல அப்படிங்கிற அளவு ஒரு பெரிய ராசி. ஓர் வல்லிரவாய் நீண்டதால் இரவாக மொத்தமும் இரவாக இருக்கும். இப்போ இரவு அப்படிங்கிறது வேற இருட்டு அப்படிங்கிறது வேற. இரவுனா இரவு காலம் அந்தகாரம், இருட்டுன்னா அந்தகாரம்.
இரவுனா ராத்திரி காலம், ராத்திரியில ஒரே இருட்டா இருக்கு அப்படின்னு தானே சொல்றோம். ஆனா ஆழ்வார்ங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரே இருட்டா இருக்குன்னு சொல்லாம ஒரே இரவா இருக்கு. அதான் நம்ம என்ன சொல்றோம், கடல் மண் விண்ணு எல்லாத்தையும் மூடி ஒரே இருட்டா இருக்குன்னு தானே சொல்லணும். கடல் மண் விண்ணு எல்லாத்தையும் மூடி ஒரே ராத்திரியா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ராத்திரிங்கிறது காலம், அது மூல இருட்டு தான் மூடும். ஆனா ஆழ்வார் என்ன பண்றாங்கன்னா, இது ரெண்டு விஷயத்தை ஒன்னா சொல்ற எதனால அப்படின்னு அழகா ஒரு வியாக்கியம் இருக்கு. ஆதித்ய சகஸ்திரத்தாலும் வேதிக்க ஒண்ணாதபடி ராத்திரியாய் எத்தனை மோகிதையாலே ராத்திரிக்கும் அந்தகாரத்துக்கும் பேதம் அறிய மாட்டாமையாலே அந்தகாரத்தையே ராத்திரி என்கிறாள் அப்படின்னு ஒன்று சாஸ்திர சாட்சாசம். இருட்டையே ராத்திரி நடக்கின்றதா, ஆனா ராத்திரி வேலையில ஒரே இருட்டா இருக்கும். இப்ப ராத்திரி வேலைங்கிறது வேற, இருட்டுங்கிறது வேற அப்படின்னு இருக்கேன். இவன் இருட்டையும் ராத்திரியும் ஒன்னா சொல்றது பேதம் தெரியாம, ஏன் பேதம் தெரியல அப்படிங்கிட்டா வெசன மோகித்தையாலே. ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது யாரு என்ன என்ன பேசுறோம், என்ன தத்துவம், இதெல்லாம் யார் தெரிஞ்சுன்னு பேசுறா? துக்கத்துல பேசுறவா பேச்சும், சந்தோஷத்துல பேசுறவா பேச்சும் எப்படி இருக்கும்? அதுக்கு போய் இலக்கணம் உண்டா? அதுக்கு போய் யுக்தி அதெல்லாம் உண்டா? ஏதோ பேசுறா இல்லையா? அந்த மாதிரி மகா துக்கத்துல பேசுற பேச்சு இது. அப்ப எல்லா இடத்துலயும் இருட்டு மூடின்னு இருக்குன்னு சொல்றது பதிலாக எல்லா இடத்துலயும் ராத்திரி மூடின்னு இருக்கு அப்படின்னு சொல்ற. மாவிகாரமாய் ஓர் கல்லிரவானை நீண்டதால் பவபய தனி, சம்ஸ்கிருதத்துல தனின்னு ஒரு பதம் இருக்கு, பானவஹா சீஸ்தியில் வரும். தமி அப்படின்னா ராத்திரின்னு அர்த்தம், தமஸ் அப்படின்னா இருட்டு, தமி அப்படின்னா ராத்திரி அப்படின்னு அர்த்தம். வித்தியாசம் இருக்கு சம்ஸ்கிருதத்துல, நம்ம லோகத்திலையும் வழக்கத்துல இருக்கு. எல்லாம் நீண்டு இருக்கு, ஒரு முடிவு இல்லாதபடி இந்த ராத்திரியானது நீண்டு இருக்கு. அப்போ காவிசேர் வண்ணன் என் கண்ணனும் வாரானால், என் கண்ணன் வரலையே, நீ காவிசேர் வண்ணன், காவினா குவளை பூன்னு சொல்ற, தாமரை பூ போல கண்கள் உடைய என் கண்ணனும் வரவில்லையே. என் கண்ணன் இங்கே தன்னுடைய உறவை சொல்றார், எனக்கு பவ்யனான கிருஷ்ணன் அப்படின்னு. அதாவது என்ன பண்ணா கேட்டா, கிருஷ்ணனும் இவருமாக சேர்ந்திருந்த சமயத்திலே கிருஷ்ணன் சில வார்த்தைகள்லாம் சொன்னான், இவளுக்கு பவ்யமா இருந்து நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன், நான் பிரிஞ்சாலும் உடனே வந்துடுவேன், உன்னை விட்டு பிரிஞ்சாலும் எனக்கு உயிர் தரிக்காது, இந்த மாதிரி இவளே தனக்கு பரமதாரகை அப்படின்னு சொல்லும்படியாக இவளுக்கு பவ்யனாகவே இருந்து இருந்த கிருஷ்ணன் அவன் இப்ப வரல. அதாவது அதை நினைச்சு நினைச்சு என் கண்ணன் அப்படின்னு, நம் பெருமான் அப்படின்னு இப்படிதான் பேசிட்டு இருக்கா. ஏன்னா நம்முடைய நமக்கு வேண்டியவன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என் கண்ணனும் எனக்கு பவ்யனான கிருஷ்ணனும் வாரான் வருகிறான் இல்லை அப்படிங்கிற கண்ணனும் இருளோட தலையிட வர்ணாகியாரே கருப்புடுத்து வருவாரே போனே தபத்னிகள் காலம் உண்ணாதபடி வரலாமே, எனக்கு பவ்யனாகையாலே இவ் ஆபத்திலே வருகை தப்பானே, இப்படி இருக்க செய்தே இவ் வைதான் இல்லை, பாவியேன் நெஞ்சமே வரலாமே, காவிசேர் வண்ணம் என் கண்ணனும் வாரான், கண்ணன் கூட வரக்கானுமே அப்படின்னு போது, காவிசேர் வண்ணன் என் கண்ணன் வாரானால் தான் சொல்லணும், என் கண்ணன் வரலைன்னு தான் சொல்லணும், கண்ணனும் வரலை அப்படிங்கிற கண்ணனும் ஒன்று சொல்லிருக்கார். அப்ப வேற யாராவது வரணுமாண்ணா, வேற யாரும் வர வேண்டாம், கண்ணன் கூட வரலையேன்னு அர்த்தம். கண்ணன் கூட வரலன்னா வேற யாரும் வரப்போறான், ஏன் கண்ணன் கூட வரலையேன்னா மகா காரணிக்கனால கண்ணன் கூட வரவில்லை. எனக்கு பவ்யனா உன்னை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு சில வார்த்தைகள் சொல்லி போன்ற கண்ணன் கூட வரவில்லை அப்படின்னு. இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றான்னா, கண்ணன் வரது ரொம்ப சுலபம், எனக்கு இருட்டுல யாரும் வர முடியாது, ஆனா கண்ணன் சுலபமாக வருவோம், இருட்டுக்கு அவனுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அன்னைக்கு ஒரு நாள் மதுரையில அவதாரம் பண்ணும்போது ஓர் இரவு தானே, ஒருத்தி மகனாய்ப்பிலிருந்து ஓர் இரவு, அந்த ஓர் இரவுல அந்த இருட்டிலேயே மதுரையை விட்டு கோகுலத்துக்கு வந்தவன், வசுதேவரையும் கூட்டுண்டு வந்தவன். அதனால இருட்டு அப்படிங்கிறது கண்ணனுக்கு ரொம்ப பழக்கமான, ரொம்ப ரொம்ப வேண்டியது இருட்டுங்கிறது. அப்படிப்பட்ட இருட்டுல கண்ணன் சுலபமா என்கிட்ட வந்துடுவான் என்னை நினைச்சு, ஆனா அப்படிப்பட்ட கண்ணன் கூட வரலையே, இருட்டிலே வரக்கூடிய கண்ணன் கூட வரலையே, எனக்கு பவ்யனா இருக்கக்கூடிய கண்ணன் கூட வரலையே அப்படின்னு. என் கண்ணனும் வாரானால் வரலையே, நான் என்ன பண்ணுவேன் கஷ்டம், பாவியேன் நெஞ்சமே, இப்படி மகாபாவி தான். என்ன கேட்டா, பவ்யனும் அபவ்யனாம்படி பாபத்தை உடைய என்னுடைய நெஞ்சமே,
எனக்கு ரொம்ப பவ்யனாக ரொம்ப வேண்டியவனா இருந்த கண்ணன் கூட வேண்டாதவனாயிட்டான், என்னை வேண்டாம்னு ஒதுக்கிட்டான் போலது. பவ்யனானவன் கூட அபவ்யனானா அப்படின்னா நான் இப்படிப்பட்ட பாவியா இருக்கான். அப்படிப்பட்ட பாவியே நெஞ்சுமே என்னுடைய மனசே, நீயும் எனக்கு வந்து எதிராக சதி பண்ற, நான் மகாபாவி போல இருக்கு. நீயும் பாங்கல்லையே, நீயும் எனக்கு பாங்காக இல்லை, பாங்குன்னா அனுகூலம் நடக்கும், நீயும் அனுகூலமா இல்லையே. கண்ணன் மாதிரிதான் நீயும் நடந்துன்னு இருக்க. என்ன கண்ணன் என்ன கேட்டா, வரவேணும் என்று பிரார்த்தித்தாலும் அவன் வாராதா போலே, தைரியத்திலே நிறுத்தினாலும் நீ நிற்கிறதில்லை. மனசு பார்த்து போட்டா கண்ணனை வரவேணும் வரணும்னு சொன்னா அவன் வரதில்லை. நீ தைரியமாறு மனசு சொன்னா அதுவும் தைரியமா இருக்கிறது இல்லை, தைரியமா இருக்காமல் தன்னை இழந்து நிற்கிறது. அப்ப நீ கூட பாங்கு இல்லையா அப்படின்னு, நீ கூட எனக்கு அனுகூலம் இல்லையா, என்னோட்டை சம்பந்தத்தாலே பௌக்கிய சுபாவம் அபவியன் ஆனான், என் நஞ்சாகையாலே நீயும் இங்கனே ஆனாய். என்னோட சேர்ந்தபடினால்தான் கண்ணன் கூட அபவியன் ஆயிட்டான். அதாவது பவ்யனான கண்ணன் எல்லாருக்கும் அனுகூலமா அவர்களுக்கு சொல்றதெல்லாம் கேட்கக்கூடிய கண்ணன், மகாபாவியான என்னோட சம்பந்தத்தினால பவ்யன் கூட அபவியன் ஆயிட்டான். அந்த மாதிரி மகாபாவியான என்னோட சம்பந்தத்தினால மனசே, நீ கூட எனக்கு அனுகூலமான மனசு கூட பிரதிகூலமா, மனசு எல்லாருக்கும் அனுகூலமா தான் இருக்கணும், அவளுடைய மனசு அவளுக்கு அனுகூலம் தானே. ஆனா மனசே நீ எனக்கு பிரதிகூலம் ஆயிட்ட, கண்ணனோட என்னோட சம்பந்தத்தினாலே கண்ணனுக்கு ஆனா மாதிரி உனக்கும் ஆயிடுத்து போல அப்படின்னு, என் நெஞ்சாகையாலே நீயும் இங்கனே ஆனால் இனி அவனும் உதவாதே நீனும் துணையாகாதே ஒழிந்த பின்பு அவை காப்பார் இனி யார், இனி இனிமேல் என்னை காப்பாற்றுவார் யார், ஒன்னும் கண்ணன் காப்பாற்றணும் இல்ல மனசே நீயாவது தைரியமா இருக்கணும், நீயாவது என்னை காப்பாற்றணும், நீ தைரியமா இருந்து காப்பாற்றணும், கண்ணன் இங்கே வந்து காப்பாற்றணும். ஆனா வந்து காப்பாற்ற வேண்டிய கண்ணனும் வரல, தைரியமா இருந்து காப்பாற்ற வேண்டிய மனசே நீயும் தைரியமா இருந்து என்னை காப்பாற்றணும். அவனும் உதவாதே நீயும் துணையாகாதே ஆன பின்பு இனி ஆவி காப்பார் இனியான், இனிமே இந்த மனத்தை இனிமே இந்த ஆவியை யார்தான் காப்பாற்ற போகிறாரோ, யாரும் இல்லையே என்பதாக அர்த்தம். ஊரெல்லாம் செஞ்சு உலகெல்லாம் நல்லவர்களான் சொல்லும் போது அங்கே இதைதானே சொன்னார், ஆர் ஆர் என்னே வல்வினையே ஆவி காப்பார், என்னுடைய ஆவியை யார் காப்பாற்ற போகிறாரோ, ஊர்ல யாராவது காப்பாற்றுவாளும்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஊரெல்லாம் தூங்கி மொத்தமாதிரி தூங்கி போயிட்டாங்க, இவர் இல்லை அவர் காப்பாற்றுவார் அவர் இல்லை அவர் யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு ஒன்று இருக்கட்டும், யாருக்கு அதை பத்தி கவலை, மொத்தமே தூங்கிட்டு இருக்காங்க எல்லாரும், ஊர் மொத்தமும் தூங்கிட்டு இருக்கு. அதனால ஊர்ல யாராவது காப்பாற்றுவாள்னா அதுவும் கிடையாது, இல்லை எந்திரமான் காப்பாற்றுவான்னா அதுவும் கிடையாது, இல்லை நானே என்ன காப்பாத்திக்கலாம் அப்படின்னா என் மனசும் எனக்கு வந்து துணை புரிகிறது இல்லை, நாமளே நம்ம தைரியமா இருந்து எப்படியா நம்ம காப்பாத்திக்கலாம் அப்படின்னா அப்ப மனசும் வந்து அந்த தைரியத்தை இழந்து நிற்கிறது. அப்படி இருக்கும்போது யாருதான் என்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு அர்த்தம், யாரும் காப்பாற்ற முடியாமல் இப்படி நான் தவித்துக் கொண்டிருக்கிறேனே அப்படின்னா, நீயும் பாங்கல்லை தான் நெஞ்சனையே நீளிரவும் ஓயும் பொழுதின்றி ஊழியாய் நீண்டதால் காயும் கடுஞ்சிலை என் காக்குத்தன் வாரானால் மாயும் வகையறியே வல்வினையேன் பெண் பிறந்தே. மனசே நீயும் எனக்கு பாங்காக இல்லை, நீயும் எனக்கு அனுகூலமாக ஒரு துணையாக நீ இல்லை, நீண்டதான இந்த ராத்திரி இருக்கிறது அதுவும் ஓய்கிறதில்லை, ஓயாமல் பிரளய காலம் போலே நீண்டு நிற்கிறது. அல்லது அந்த எம்பெருமான் காப்புத்தன் தசரதற்கு மகன் அவனை நான் தஞ்சமாக நடிக்கும் போது அவன் வருகிறானா என்றால் அதுவும் இல்லை. அப்போ நான் படுகிற துக்கம் என்ன என்று சொல்ல முடியாது. பெண்ணாக பிறந்து நான் எம்பெருமானுக்கே அவனுக்காகவே ஜீவித்து அவனுக்கு அதீனமாகவே இருக்கக்கூடிய சுவாவத்தோடு இருக்க வேண்டியனா பெண்ணாகத்திலிருந்து படும் கஷ்டம் என்ன, மாயும் வகையறிய உயிரை மாய்த்துக் கொள்ளலாம் என்றால் அதற்கும் ஒரு வகை இல்லை, அப்படி இருக்கும்போது நான் என்ன செய்வேன் என்று தன்னுடைய கஷ்டத்திலே ரொம்ப பெரிய கஷ்டத்தை சொல்ற, உயிரை விடக்கூட முடியல, உயிரை விட்டுடலாம்னா என்ன பண்றது, அதுவும் தான் முடியல, அவ்வளவு சுலபமா என்ன என்பது. சீதாதேவியானவர் அசோகோணத்தில் இருக்கும்போது அதுதான் சொல்ற,
உயிரை கூட உடம்பிலேயே என்னால அப்படிங்கிறது. விஷஸ்யதாதாலஹிமேத்தி கஷ்டிது சஸ்திரஸ்ய வாவேஷ்ம நிராவனஸ்ய. ராவணனுடைய இந்த அசோகவன சிறையில எனக்கு விஷத்தை கொடுக்கறதுக்கு யாரும் இல்லையே, எனக்கு ஆயுதத்தை கொடுக்க கட்டி ஒண்ணு கொடுத்தா கட்டினாலே என்ன நான் மாற்றிக்கிடுவேன், ஒரு விஷம் கொடுத்தாலும் விஷத்தை குடிச்சு என் உயிரை நான் மாற்றிப்பேன். ஆனால் இங்க விஷமும் கிடையாது, இங்க கத்தியும் கிடையாது. இல்ல என்ன ஒரு மனுஷ ஜென்மம் இவ்வளவு மோசமா இருக்குங்க. அப்போ என்ன அப்படின்னு கேட்டா, நசக்தியம் எத் பரித்தியக்கும் ஆத்ம சந்தேன ஜீவிக்கம். நான் எப்போ உயிரை விடணும்னு நினைச்சேனோ அப்ப என்ன உயிரை விட முடியல என்னால அப்படின்னா, அப்படின்னா ஒரு வாழ்க்கை எல்லாரும் மனுஷ வாழ்க்கை வசதி வசதிங்கிறாளே, உன்னால நினைத்தபடி உயிரை விட முடியுமா? உயிரை விட முடியாமல் இருக்கும்போது அதற்கு கூட உன்னால் முடியாமல் இருக்கும்போது உயிர் உயிரை நீ படைக்க வேண்டாம், ஒரு உயிரை விடுவதற்கு கூட உனக்கு ஒரு சுவாதந்திரம் கிடையாது அப்படின்னும் போது அப்படி என்ன ஒரு மனுஷ ஜீவிதம் அப்படிங்கிற திக் அப்படிங்கிற சீ சி என்ன ஒரு மனுஷ ஜென்மம் எண்ணி கிடக்குது அப்படிங்கிற உயிரை விடப்பட முடியலையே. அப்படி இருக்கும் அசோகவனத்துல ராவணன் வந்து நித்தியம் பார்த்து கண்ணாபனா வார்த்தை சொல்லிட்டு போக உயிரை உடணும்னு நினைச்சா அது கூட அந்த உயிரை கூட விட முடியாமல் பிராட்டிப்பட்ட கஷ்டம் சீமத் ராமாயணத்துல எனக்கு விஷயம் இல்லையே, இது என்ன இது உயிரே இப்போ ரொம்ப கஷ்டத்துல உயிர் தானா போயிடுச்சுன்னா பரவாயில்ல போக மாட்டேங்கிறது அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு நிலையிலே இருக்க ஒரு பெண்ணா பிறந்து பராதீனியாகவே இருந்து இருக்கக்கூடிய எனக்கு உயிரை மாய்க்கிறதுக்கு கூட ஒரு சுவாதந்திரம் எனக்கு கிடைக்கலையே என்பதாக சொல்றேன். அதாவது நீயும் பாங்கல் தான் நெஞ்சமே நெஞ்சமே மனசே, நீயும் பாங்கல் நீ கூட எனக்கு அனுகூலமா இல்லையே, கண்ணன் இல்லாட்டா பரவாயில்ல நீ என்னுடைய மனசுதானே, அவரவருடைய மனசுதான் அவரவருக்கு அனுகூலமா இருக்கணும், வேற எதுவும் இருக்கும் மனசு கூட அனுகூலமா இருக்கணும் நின்றுதரப்பா, உன் மனசே உனக்கு அனுகூலமா இல்லைன்னா வேற யாரும் என்ன பண்ணுவான், நீ கூட நான் சொல்றது கேட்க மாட்டேங்கிற தைரியமான ரீதியா நிற்க மாட்டேங்க. சர்வ காரியத்துக்கும் பிரதான காரணம் மன எதையும் மனுஷியானாம் கேதுகு அப்படிங்கிற மனசுதான் எல்லாத்துக்கும் காரணமா, காரணம் பந்த மோக்ஷயோகோ சம்சார பந்தத்துக்கும் மனசுதான் காரணம் மோட்சத்துக்கும் மனசுதான் காரணங்கிறோம் பகவத்கீதையில. ஏன்னா மனசு நல்ல மனசுனால தானே மோட்சம் வருது. அப்போ அந்த மனசு கூட எனக்கு அனுகூலமா இல்லை. நீயும் பாங்கல் நிகான் நெஞ்சமே நீளிரவும் ஓயும் பொழுதின்றி, நீளிரவும் நீண்டதான ராத்திரி கூட ஓயும் பொழுதின்றி ஓய்கின்ற காலமே இல்லாமல் ஊழியாய் நீண்டதால் பிரளய காலம் போல இருந்துச்சு. பிரளய காலத்துல ஒரு ராத்திரி ஒன்று இருக்குமா, பிரளய காலத்துல ஒரே இருட்டா இருக்குமா, வெளிச்சம் இருக்காது இல்லை தேஜஸ் இருக்காது ஒரே இருட்டா இருக்கும். அப்போ அந்த பிரளய காலம் எப்படி எத்தனை புத்தி பராத வருஷ காலம் இருக்குங்கிற அந்த மாதிரி பிரளய காலம் மாதிரி ஒரு ராத்திரி, அந்த ராத்திரியை நீண்டு போயிட்டு இருக்கு, ஒரு ஓய்வே இல்லாம முடிவு இல்லாம இருக்கு. காயும் கடுஞ்சிலை என் காகுத்தன் வாரானால், என் காகுத்தன் தசரத சக்கரவர்த்தி ககுஷ்ட வம்சத்திலே வந்தவர் தசரத சக்கரவர்த்தி குமாரன், என் காகுத்தன் காயும் கடுஞ்சிலை அதாவது விரோதிகளை ஒழிக்கும் சுபாவமான ஒரு நல்ல வில்லை உடையவன், கடினமான வில்லை தன் திருக்கையிலே உடையவன் அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் தாத்பரியம் சொல்ற அவனை தான் நான் தஞ்சமா நினைச்சிட்டு இருக்கேன், கண்ணன் காப்பாற்ற கூட பரவாயில்ல ராமன் காப்பாற்ற வேண்டாமா, நான் தயறதற்கு மகன் தன்னையன்றி மற்றிலேன் தஞ்சமாகவே அப்படின்னு சில சமயம் இந்த நாயகி எல்லாம் என்ன பண்ணுவான் கேட்டா, கண்ணனை விட ராமனை நம்பலாம் அப்படின்னு பேசுற வழக்கு, ராமனை நம்புறேன் நான் ஆனால் அவன் கூட வரலையே ஏன் அப்படின்னு கேட்டா, ஆர்த்தரக்ஷணத்துக்கு முடிசூடின கபுஷ்ட குலத்தில் பிறந்தவனும் இத்திசையிலே வாராதொழிவதே அப்படிங்கிற அவன் வந்து சக்கரவர்த்தி திருமகனாக அவதாரம் பண்ணவன் தானே, அவள க்ஷத்திரியர்கள்லாம் யாருக்கு எந்த ஆபத்து இருந்தாலும் உடனே ஓடி போய் காப்பாற்றுறவர்கள் அர்த்தரக்ஷணம் பண்றவர்கள், அதனாலதான் க்ஷத்திரியன்னு பேர். க்ஷதாச்சிலத்ராயத்தையுதிரகா க்ஷத்ரஸ்யசப்தோ புவனேஷு ரூதா, க்ஷத்ரன் அப்படின்னா ஆபத்திலிருந்து காப்பாற்றுவான் அப்படின்னு அர்த்தம். இப்போ அப்படிப்பட்ட ஒரு க்ஷத்ரிய குலத்திலே பிறந்த ராமன் அவன் உடனே ஓடி வந்து காப்பாற்றணும் இல்லையா, அதுக்கு காப்பாற்றுறதுக்கான ஒரு கடும் சிலை ஒரு வில்லெல்லாம் எப்பவுமே தரிச்சுன்னு இருக்கிறவன் எப்பெருமான், அவனும் வரவே காயும் கடுஞ்சிலை என் காப்புத்தன் வாரானால் அவனும் வரவில்லை, மாயும் வகேரி ஏன் வருவினை ஏன் மகா பாபிஸ்டே நானு
சரி ஒண்ணுமே வரலையே அப்படின்னா உயிரை மாய்த்துக்கலாமே, இந்த பாட்டுலதான் விஷயம், உயிரை மாத்துக்கலாம்னா மாயும் வகையறிய, உயிரை மாய்க்கும் வகையே இல்லையே அப்படின்னு சாதிக்கிறார். மடநெஞ்சமே நீயும் துணையன்றியே போனாய், நீளிரவும் ஓயும் பொழுதின்றி ஊரியாய் நீலான் என்றது பிரதிகூல ரகனஸ்வபாவனான ஸ்ரீ சார்ந்த திருவில்லை உடைய என் காகுட்டன் வருகிறன் வாராதுழிந்தால் தான் முடியலாமிலே, முடிவன் என்றால் முடிய ஒண்ணாதபடி பாபத்தினால் பராதீனையாய் பிறந்தேன். முடிந்து போகலாம்னு நினைச்சா முடிஞ்சு போக முடியாதபடி அந்த அளவு பராதீனா இருக்கன். ஒரு பெண் பிறந்தாருக்கு முடியறதுக்கு கூட, அதாவது வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்கு கூட முடியவில்லையே அப்படின்னு அர்த்தம். காயும் கடைஞ்சிலை என் காபத்தன் வாரானால் மாயும் வகையறி ஏன் கல்வினையேன் பெண் பிறந்தே, பெண்ணாக பிறந்து பிறருக்காகவே ஜீவிக்க வேண்டும்படி பராதீன சுபாவியாக ஸ்ரீ ஜென்மத்தினே பிறந்து மறிக்கும் பிரகாரத்தை அறியேன். பெண் பிறந்தாளுக்கு நினைத்த போது முடிய போமோ என்று கருத்து. ஒரு பெண்ணா பிறந்தா மாய கூட முடியலையே, ஆண் மாதிரி இல்லையா, ஆண்னா நினைச்ச போது முடிச்சுடுவாளாவா, எனக்கு அது கூட முடியலையே, ஏன்னா அவளுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்குமா இருக்கும், இதாவது என்னால அதுவும் முடியலையே அப்படின்னு பெண்ணா பிறந்து ஒன்னும் முடியாதவள் நான் பராதீனியாக இருக்கக்கூடியவள், உயிரை விடணும்னா கூட அதுக்கு கூட பராதீனியா இருக்கணும் போல, அதுக்கும் யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது கொடுத்து உயிரை மாய்க்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்து அதுக்கான சாதனங்கள் கொடுத்து எல்லாம் பண்ணணுமா, என் உயிர் தானே போகக்கூடாதா, அப்படி போக முடியாதளவு ஒரு ஜென்மம் ஒண்ணு நான் எடுத்துட்டேனே என்பதாக. மாயம் வகையறி ஏன் வல்வினையே பெண் பிறந்தே, அதான் விஷத்துதாதானே ஸ்ரீகஸ்திதுங்கிற, ஒரு விஷம் வேணும்னா கூட அந்த காலத்துல பெண்களுக்கு எல்லாம் எது வேணும்னா கூட கேட்டா தானே கிடைக்கும், எனக்கு இது வேணும் எனக்கு இது வேணும், யாருமே இல்லையா விஷம் கொடுக்கறவாலும் இல்லை, இப்ப எப்படிதான் உயிரை விடுவது, உயிரை விடுவது கூட முடியாதபடி ஒரு ஜென்மம் அப்படின்னு. இப்படியாக தன்னுடைய கஷ்டத்தை ஆழ்வார் பேசுகிறார். கஷ்டத்தை பேசும் போதெல்லாம் எம்பெருமான் வரவில்லையே வரவில்லையே என்ற ஆள் ஆள்னு வருது, ஒவ்வொரு ஒவ்வொரு வரையிலுமே ஆள்னு வந்து ஆளுங்கிறது கஷ்டம், ஒவ்வொரு வரையிலையும் அந்த கஷ்டத்தை சொல்றாராம், அதனால அத்தியந்த துக்கம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதை சொல்லுகிற அதே சாத்திலேயே எம்பெருமானுடைய ஒரு குணம், ஏன்னா வேற யாரும் காப்பாற்ற மாட்டார்கள் அவன்தான் காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு உறுதியும் இதுல தெரியும். அப்படி காப்பாற்றக்கூடிய அவனே வரவில்லையே வரவில்லையே கஷ்டம் இருந்தா கூட அவன் வரணுமே என்று அர்த்தம். அப்படி எம்பெருமான் எப்படி காப்பாற்றுகிறான் அப்படிங்கிறத இந்த பாட்டுல ஒவ்வொரு பாட்டிலையும் சாரமாக எடுக்கலாமா. ஆபத் பந்துத்வ கீர்த்தியா எதுகுல ஜனநாது வீர வீரத்வ கீர்த்தியாம் லோகாதாம் விக்ரமாச்ச ஆஸ்ரித துரித ஹிருதேகே அத்புதைஷ்டேஷிதைஷ்ட சக்கராத்யஸ்ராங்கிதத்வாத் கமல நயனதா சம்பதா வாமனத்வாத் க்ஷீராப்தௌ சேஷசாலி ஜகதவன மகாதீட்சிதோ ஜ்ஞாயிதேன. ஜகதவன மகாதீட்சிதா, லோகத்தை காப்பாற்றும் பெரிய தீட்சையிலே இருக்கக்கூடியவன் எம்பெருமான், அவன் கூட வரலையேன்னு சொல்ற ஒவ்வொரு பாட்டையும் சொல்லும்போது அது சொல்றாதான் எப்படி ரசிக்கிறான்னு. முதல் பாட்டிலே ஆபத் பந்துத்வ கீர்த்தியா, ஆபத் காலத்திலே பந்துவாக இருப்பான். ஒரு பந்துனா என்ன கேட்டானா, ஆபத்து காலத்துல யார் உதவி செய்யறனோ அவன் தானே பந்து, ஸ்வசானி எஸ் திஷ்டதி சபாந்தவா அப்படிங்கிறான். அந்த மாதிரி ஆபத் காலத்துல முன்னாடி வந்து நிற்கணும், பகவான் தான் எல்லாருக்கும் சர்வலோகத்துக்கும் ஒரே பந்து. ஏன்னு கேட்டா பிரளய ஆபத்தை காட்டிலும் பெரிய ஆபத்துங்கிறது ஒண்ணும் கிடையாது, அந்த பிரணய ஆபத்துல லோகத்தை எல்லாம் ரசிக்கிறவன் நின்றுவான், எல்லாரையும் தன் திருவயத்தில் வைத்து அப்படியே ரசிச்சு ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் திருப்பி அவர்களை எல்லாம் சிருஷ்டி பண்ணக்கூடியவன். அப்போ குழந்தையானவ குழந்தையை அரவணைச்சிண்டு அம்மா ராத்திரி தூங்கி மறுநாள் காத்தாலே குழந்தையை எழுப்புற மாதிரி, குழந்தைன்னா அது துருதுருன்னு இருக்கும், அது ஏதாவது சாப்பிட்டு இருக்கணும், ஏதாவது பார்த்துட்டே இருக்கணும், ஏதாவது விளையாடிட்டே இருக்கணும், ஏதாவது அழுதுட்டே இருக்கணும், அப்படி இருக்கிற குழந்தைய தூங்க பண்ணி அம்மா வந்து அதுக்கப்புறம் மெதுவா எழுப்புற மாதிரி பிரணய காலத்துல தன் கிட்ட வச்சு மொத்தத்தையும் தூங்க பண்ணி குழந்தையை அரவணைச்சிண்டு தூங்கக்கூடிய அம்மா மாதிரி இந்த குழந்தைகள் எல்லாம் இந்த லோகத்தை எல்லாம் அப்படியே தங்கிட்ட வச்சு ரசிச்சு அதுக்கப்புறம் பெருமாள் எழுப்புறானா சிருஷ்டி. அப்போ பிரளயங்கிற ஒரு மகா ஆபத்திலே ஒரு பந்துவாக இருந்து எம்பெருமான் காப்பாற்றுகிறான் அப்படிங்கிறது இந்த முதல் பாசுரத்திலே. இங்கே எம்பெருமான் காப்பாற்றும் பிரகாரத்தை சொல்லும் போது
இந்த பாசுரத்திலே பாரெல்லாம் உண்ட நம் பாம்பனையான் அப்படின்னு சொன்ன முடியினாலே ஆபத் பந்துத்வ கீர்த்தியா, அப்பட் காலத்திலே பந்து அப்படிங்கிற கீர்த்தி எம்பெருமானுக்கு ரொம்ப பிரசித்தம். பிரளய காலத்திலே மொத்தத்தையும் தன் வயிற்றிலே வைத்து ரட்சித்தவன் அப்படிங்கிறது கண்ணனுக்கு தானே பிரசித்தம், வேற யாருக்கும் இது பிரசித்தம் இல்லையே. அதனால ஆபத் பந்துத்வ கீர்த்தியா ஒண்ணு. எதுகுல ஜனநாதே இரண்டாவது பாசுரத்திலே காவிசேர் வண்ணன் என் கண்ணனும் வாரானால் அப்படின்னு ரெண்டாவது பாட்டிலே கண்ணனை சொன்னார், மூணாவது பாட்டிலே ராமனை சொன்னார் அப்படின்னு பார்த்தோம். காபுத்தன்னு ராமனை சொல்ற, கண்ணன்னு கண்ணனை சொல்ற, நமக்காக கிருஷ்ணனா ரக்ஷணத்துக்காக கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணுவான், ரக்ஷணத்துக்காக ராமனாக அவதாரம் பண்ணுவன் அப்படின்னு அர்த்தம். லோகத்தையெல்லாம் ரட்சிக்கிறதுக்கு அவதாரம் பண்றவனே பெருமாள் மட்டும்தான், இந்திராதி தேவர்கள்லாம் அவதாரம் பண்றது இல்லை. அவதாரம் பண்ணியாவது லோகத்தை காப்பாற்றுவேன் அப்படின்னு காப்பாற்றக்கூடியவன், தான் கீழே இறங்கியாவது லோகத்தை காப்பாற்றுவேன் அப்படின்னு காப்பாற்றக்கூடியவன். எது குல ஜனநாது, எது குலத்துல ஒரு குலமே ரொம்ப கஷ்டப்படும் போது, எது குலமே ரொம்ப கஷ்டப்பட்டது, கம்சன் என்ன பண்றான், எது குலத்தை மொத்தத்தையும் ஓட ஓட விரட்டி அவளை எல்லாம் பாதி பேருக்கு மேல எல்லாரையும் நாடு கடத்தி அவ ராஜ்யத்தை எல்லாம் பிடுங்கி இப்படிதான் கம்சன் இருந்தான். இப்ப கண்ணன் தான் எதுகுலத்துல அவதாரம் பண்ணி கம்சனை கொண்டு அந்த எதுகுலத்துல அங்கங்கே சிதறி இருக்க, எதுகுலத்துல எத்தனையோ உட்பிரிவுகள்லாம் உண்டு, அவ எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து மறுபடியும் அவளை தன் இடத்துல குடியேற்றி வச்சு அப்புறம் அந்த ராஜ்யத்தை அழகாக நடத்துகிறான். கிருஷ்ணன் தான் பெரிய குலம், அது எதுகுலம்ங்கிறது விருஷ்டி குலம் போஜ குலம் எத்தனையோ உட்குலங்கள்லாம் நிறைய உண்டு அது எது குலத்தில் எல்லாரையும் கொண்டு வரணும், அது ஒரு சுலபம் இல்லை. இன்னைக்கு காஷ்மீர தேசத்துல காஷ்மீர தேசத்தை விட்டு பிரிஞ்சு போய் திருப்பி காஷ்மீரத்துக்கு வட முடியாமல் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கில் இருக்காங்க, இப்போ அவர்களெல்லாம் மறுபடியும் திருப்பி காஷ்மீரத்துல குடியேற்ற முடியுமானா முடியாது, அப்படிப்பட்ட நிலைங்கிறது இன்னைக்கு இல்லை, ஏன்னா கிட்ட போறதுக்கே பயமா இருக்கு. அந்த மாதிரியான நிலை தான் கம்சன் வச்சிருந்தான். அந்த சமயத்துல கண்ணன் அவதாரம் பண்ணி கம்சனை ஒழிச்சு எதுகுல ஜனங்களையெல்லாம் மறுபடியும் மதுரையில குடியேற்றுகிறான் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது. அப்படிப்பட்ட ஒரு குலத்துக்கே ரட்சகனாக சின்ன பையன் கண்ணனுக்கு 12 வயசு கூட ஆள அப்போ இந்த காரியத்தை செய்யறான் கிருஷ்ணன். அப்புறம் குலத்தை காப்பாற்றி அதுக்கப்புறம் தான் துவாரகைக்கு போறான், மொத்த பேர் எங்க குடியேற்றிட்டு அப்புறம் துவாரகைக்கு போறான். அப்படி குலத்தையே காப்பாற்றக்கூடிய கண்ணன், லோகத்தையே காப்பாற்றக்கூடிய கண்ணன் அப்படிங்கிறது ஜெகதவன மகாதீட்சாங்கிற மாதிரி எதுகுல ஜனநாது. அதுக்கப்புறம் மூணாவது ராமனை பத்தி சொல்லும் போது காயும் கடுஞ்சிலை என் காப்புத்தன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதற்கு அதுகுணமாக தீர வீரத்வ கீர்த்தியா. தீரன் அப்படின்னும் வீரன் அப்படின்னும் கீர்த்தி இருக்கான் எம்பெருமானுக்கு. மகாவீரன் ஜெய ஜெய மகாவீரா மகாதீர தௌரேயா சுவாமி தேசிகன் அங்க சொன்ன மாதிரி இங்கேயும் சொல்ற பாருங்க, ராமன் கிட்ட ரெண்டு குணத்தை அனுபவிக்கிறேன், ஒண்ணு வீரன் ரெண்டாவது தீரன். வீரன்னா எதையுமே சாதிக்க வல்லவன், ஜனஸ்தானத்துல 14,000 பேரை ஜெயிக்கும் போது வீரா அப்படின்னு சத்தியவிரதா அப்படிங்கிற மகாவீரன் அது வீரன். தீரன்னா என்னங்கிட்ட என்ன கஷ்டம் வந்தாலும் சரி அந்த கஷ்டத்தினாலே கொஞ்சம் கூட பாதிப்பு இல்லாமல் இருக்கிறவன் தீரன். தி அப்படின்னா புத்தி, ர அப்படின்னா ரமிக்கக்கூடியவன் அர்த்தம், புத்தியிலே சந்தோஷம் தவிர வேற கிடையாது. நாமெல்லாம் புத்தி வச்சுன்னு அவஸ்தப்படுறோம், புத்திங்கிறது துக்கப்படுறது தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வரக்கூடிய கஷ்டத்தை எல்லாம் நினைச்சு 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 துக்கப்பட்டுருப்பான். யாராவது ஏதாவது சொல்லிட்டா வச்சுக்கோங்க அந்த சொன்னதை நினைச்சு 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 கஷ்டப்படுவான், யாராவது ஏதாவது செஞ்சா வச்சுக்கோங்க அந்த செஞ்சதை நினைச்சு நினைச்சு கஷ்டப்படுவான். யாரும் ஒன்றும் செய்யல, யாரும் ஒன்றும் இவனை செய்யல, ஆனால் இவனுக்கு மேல அவன் தன் காரியத்தை கவனிச்சுட்டா வச்சுக்கோங்க அந்த பொறாமையினால நமக்கு மேல அவன் போயிட்டானேன்னு அதை நினைச்சு நினைச்சு கஷ்டப்படுவான். நம்மளுடைய புத்தி இருக்கே நமக்கு துக்கத்தை தான் நிறைய கொடுக்கறது, சந்தோஷத்தை கொடுக்கல. ஆனால் தீரன் அப்படின்னா யார் கேட்டா அவனுக்கு புத்திங்கிறது சந்தோஷத்தை தான் கொடுக்கும், அவனுக்கு தான் தீரன் பெயர். இன்னொருத்தருக்கு தனக்கு எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி, பெருமாள் ராமன் காட்டுக்கு போன்னு சொல்றாரு இல்லையா, பட்டாபிஷேகம் பண்ண வேண்டிய குழந்தைய கூட்டு காட்டுக்கு போ அப்படின்னு சொல்லச்ச கூட அவனை சந்தோஷமா அப்பா சொல்றாரேன்னு சந்தோஷமா காட்டுக்கு போச்சுதான் தீரன் அப்படின்னு பெயர். சீதா பிராட்டியை பிரிஞ்சு இருக்கும் போது கூட வாரியை ஒழிச்சு சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்து விபீஷனுக்கு ராஜ்யத்தை கொடுத்து இதெல்லாம் பண்றாரு இல்லையா, அதெல்லாம் தான் தீரன் அப்படின்னு பெயர். அப்ப காயும் கடுஞ்சிலை என் காக்குத்தன் அப்படின்னு சொல்லும்போது பெருமான் வீரன்கிறது தெரியறது, ஆனா சுவாமி தேசியன் வீரன் சொன்னா கூட அதை காட்டிலும் வீரன் தீரன் இது ரெண்டு சேர்த்து சொன்னாதான் ஒரு பெருமை, வெறும் வீரனா இருந்தா மாத்திரம் போறாங்க,
வீரன்னா வீரன்னா எந்த ஆபத்து வந்தாலும் இந்த ஆபத்தை சமாளிக்கக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு வீரன். ஆனா ஜனஸ்தானத்துல 14,000 பேர் கொன்னார், இப்ப பெருமாள் வீரன். அதுக்கப்புறம் லங்கையில போய் எல்லாரையும் கொண்டார், பெருமாள் மகாவீரர். தசரதர் மூலமாகவே ஒரு ஆபத்து அப்படின்னு வரும்போது அங்க போய் எல்லாரையும் ஒழிச்சு ராஜ்யத்தை நானே எடுத்துக்கிறேங்கிற வீரத்தை சில இடத்துல தான் காட்ட முடியும். சில இடத்துல வீரத்தை காட்ட முடியாது, தீரத்தை காமிக்கும், தைரியத்தை காமிக்கணும், தன்னுடைய புத்தியை காமிக்கணும். தசரதர் காட்டுக்கு போ அப்படின்னு சொல்லும் போதோ இல்ல சீதா பிராட்டியை பிரிஞ்சு என்று கஷ்டப்படும் போதோ அப்பெல்லாம் தன்னுடைய தீரத்தை காமிக்கணும். இவர் ரெண்டையும் காண்பிக்கக்கூடியவர் எம்பெருமானா. அதனால காயும் கடுஞ்சிலை என் காபுத்தன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெண்டு குணத்தையுமே அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்கீர்த்தியா. அப்படி வீரனாகவும் தீரனாகவும் அவதாரம் பண்ணி எத்தனை பேரை காப்பாத்திருக்கான் பெருமான். சிவ திராமாயணத்துல அவன் தீரனா இருந்தபடினால்தானே காகாசுரனுக்கு ரட்சை வந்தது, சுக்ரீவனுக்கு ரட்சை வந்தது, விபீஷனுக்கு ரட்சை வந்தது. இப்படி தன் கஷ்டத்தை பொறுத்துண்டு அடுத்த வாழ்க்கு க்ஷேமத்தை கொடுக்குறான் இல்லையா. இப்படியெல்லாம் வீரனாவும் தீரனாவும் இருந்து ஜெகத்ரட்சணம் பண்ணக்கூடிய க்ஷத்திரிய குலத்திலே தசரத சக்கரவர்த்தி குமாரனாக அவதாரம் பண்ணி ஜெகத்தை எல்லாம் காப்பாற்றி அருளிய எம்பெருமான் ஜெகதவன மகாதீட்சிதா. அவன் என்ன காப்பாத்தலையே, என்ன காப்பாத்தலையே, என்ன காப்பாத்தலையேன்னு சொல்லும் போதெல்லாம் எம்பெருமான் காப்பாற்றின வைபவத்தை, ரட்சண வைபவத்தை பேசுறபடினாலே அதுதான் இந்த திருவாயுடைய சாரம் அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.